நான் சொல்றது கேளு. இந்த தொழில விட்டு நமக்கு என்னது எல்லாமே இருக்கே. வா, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஏய், என்னடி பேசுற? உண்மைதான் பேசுறேன். இன்னும் உயிர் போயிருந்ததுன்னா அதனாலதான் சொல்றேன். இந்த ஊரை விட்டு போயிடலாம். வா, எங்கடி போனோம்? எதுக்காக போனோம்? 15 வருஷமா இங்க தாண்டி இருக்கேன். இந்த வீடு பங்களா சொத்து நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. நீ அம்மா தங்கச்சி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், இதான் ஆசை. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சுட்டா பயந்துருவனா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏய், என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டா இப்படிதான் வாழணும். அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்ல. யாருக்காகவும் நான் என்னை மாத்திக்க மாட்டேன். திரு மினிஸ்டர் ஜி கே பார்க்கணும், உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அவசரப்படாத திரு, கொஞ்சம் யோசிச்சு. இதுக்கு மேல என்னென்ன யோசிக்கணும்? மாட்டு நோயா இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? மாமல் கொடுக்கறத கொடுத்துட்டு தானே இருக்கும். இப்ப என்னோட வளர்ச்சி பிடிக்கல, என்னை தடுக்க பாக்குறாங்க. இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு. நான் ஆபீஸ் போகும்போது யாரும் என்ன ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது. தோணல, ஃபாலோ பண்றாங்க. நான் எங்க போனாலும் வராங்கண்ணே. அதோட விளைவுதான் இது. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். புரியாம பேசாத அண்ணா, நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. நான் ஜி கே பாக்கணும், ஏற்பாடு பண்ணுங்க. என்ன சார் நடக்குது? என்ன தெரியாது? தெரியாது. தெரியும் சார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். யார் சார் அந்த போலீஸ்காரன்? வீட்டுக்கே வந்து மாமூல் கேக்குறான். நேத்து என்னைய போட பார்த்தாங்க. நீங்க கேட்கும் போதுதான் பெட்டி பெட்டியா கொடுத்தது இதுக்காக தானா? நான் பெட்டி கொடுக்கறது என்னைய காப்பாத்திக்கல, என் ஃபேமிலியோ பிசினஸ் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்கள நீங்க தான் சார் கண்ட்ரோல் பண்ணும். அது உங்க கையில தான் இருக்கு. திரு கோவப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன சார் சொல்ல போறீங்க? உங்களுக்கும் இதுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இருக்கு. உன் பேரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹிட் லிஸ்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, உன் பிசினஸ்க்கு நானும் உதவி செய்யறதா என் மேலயும் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. என்னோட போன் ஒட்டு கேட்கப்படுது, அது தெரியுமா உனக்கு? பிரச்சனைன்னு வந்தா ஆளுங்கட்சியில் இருக்கிற எனக்கு ஆபத்து வரும். ஆனா நேத்து வரைக்கும் நீ பாத்துட்டு இருந்த ஜி கே வேற திரு, இன்னைக்கு உன் முன்னாடி நிக்கிற ஜி கே வேற. எனக்கு வேற ஜி கேவா தெரியல? என்கிட்ட பொட்டி வாங்கின அதே ஜி கே தான் தெரியுறீங்க. உங்களுக்கு மட்டும் நான் பெட்டி பெட்டியா கொடுக்கல சார், மொத்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க போலீஸ்காரங்க நான் மாமல் கொடுக்குறேன். அது தெரியுமா உங்களுக்கு? என்ன ஒண்ணும் பண்ண முடியாது சார், நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. உன்ன மாதிரி ஆளுங்களோட தொடர்பு வச்சிருந்தா என் பதவிக்கு ஆபத்து வரும். அது மட்டும் இல்ல, உன்னோட உயிருக்கும் ஆபத்து. சார், சத்ரிய சாவுக்கு பயப்பட மாட்டான். அப்படி பயந்தா இந்த தொழில் எல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். ஹாய், ஹலோ ஸ்வேதா, கம்மிங் சாட்டர்டே டிஸ்கோத்து போலாமா? ஹலோ, நான் ஆல்ரெடி புக்டு. அடிதா, நீயாவது வரியா? நான் வெயிட்டிங் லிஸ்ட். வெயிட்டிங் லிஸ்டா? டக்கல் ட்ரை பண்ணிட்டா? ட்ரை பண்ணு. அங்க வர, எந்த கவலை இல்லாம கன்ஃபார்ம் ஆன பரத்துல ஜாலியா டிராவல் பண்றான். நீ போந்த சொல்ற என்ன நடந்துச்சு? என்னடா நடக்கணும்? நம்ம சுத்தி என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? சும்மா ஊர்ல வெட்டியா சுத்திட்டு இருந்தவங்கள கூட்டிட்டு வந்து உட்காராச்சு பார், அது நான் செஞ்ச தப்பு. கூட்டு போ, போகடா. டேய் சம்பத், என்னடா நடக்குது? டிவி நியூஸ்ல போதை மருந்து சாப்பிட்டு நிறைய பேர் செத்து போனதா சொல்றாங்க? அதான் திரு, எனக்கு ஒண்ணும் புரியல. சரக்குலாம் செக் பண்ணியா? நல்லா செக் பண்ணிட்டேன். 6 மாசமா இதே சரக்கு தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். தப்பு எங்க நடந்துச்சுனே தெரியல. அண்ணே, இது நம்ம ஏரியாவில் ஓட சரக்குண்ணே.
ஆனா நம்ம சர கிடையாது கிங்கோட ஆளுக்கு தானே சேல்ஸ் பண்ணிருக்காங்க என்னடா நம்ம பேரை கெடுக்கிறக்காண்டி அவங்க பிளான் பண்ணிருக்காங்க சரக்குலாம் ஏத்திட்டேன் டெலிவரிய பாத்தேடு சரி கண்டெய்னர் நம்பர் நோட் பண்ணிக்க ஆ சொல்லு திரு MHR 454537 நம்பரை திருப்பி சொல்லு MHR 454537 சம்பா இன்னொரு விஷயம் சொல்லு திரு சரக்கு வந்தானே நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துறாரு சரி நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் ஓகே திரு ஹார்பர்ல நம்ம ஆபீசர் தான் இருப்பான் சரி அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு டெலிவரி ஆடு ஓகேயா ஆ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் திரு ரோஷன் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சாரிடா மச்சான் என்னடா மச்சான் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற நான் யாருக்காகடா பண்ண எல்லாம் உனக்காக தான்டா ரோஷன் சொல்லு இதுதான் லாஸ்ட் டீல் இதோட எல்லாத்தையும் நிறுத்திடுவேன் இனிமே என் அம்மாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அவங்களுக்காக என்னை மாத்திக்க போறேன் இதுக்கப்புறம் ஒரு நல்ல மனுஷனா நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன் கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் டா கமலி என்னம்மா வீட்டில் யாரும் இல்லையா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு எங்க இருக்கீங்க ஊர்ல ஊர்லயா என்ன திடீர்னு இனிமே இங்க தானே இருக்க போறோம் என்னம்மா சொல்ற நீங்க ஊர்ல இல்லாதப்போ அந்த போலீஸ்கார ஹரிச்சந்திரா நம்ம வீட்டுக்கு வந்து போலீஸ் கெட்ட போலீஸ் ஆமா நீ யாரு இவ இந்த வீட்டு மருமக அடட மருமாவளா நல்லா இருக்க கழுத்துல தாலி இல்ல கால மெட்டி இல்ல நான் எப்படி நம்புறதா உங்களுக்கு நான் யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல என்ன வேணும் பணம் வேணும் திரு சம்பாரிச்சு வச்சிருக்கிற மொத்த பணமும் வேணும் எங்க இருக்கு எனக்கு தெரியாது இந்த அம்மா இந்த வீட்டு மருமகங்கிறாங்க நீ தெரியாதுங்கிற இது யாரு கை கணக்கமா வாட்டமா நீ வாடிச்சல் அதுக்கெல்லாம் நான் கெட்ட போலீஸ் தாமா ஆனா என்ன விட கெட்டவன் உன் மாமன் வந்த திருஷ்டி சுத்தி போடு புரியுதா வரட்டுமா ஒரு ஆள் சந்தோஷத்துக்காக எத்தனை பேர் பலியாயிருக்காங்க
கொஞ்ச நாள் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டேனே. அம்மா எப்படி அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா? அம்மா அம்மா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொன்னாங்கன்னு, நீ தப்பு பண்ணது உண்மைனா உன்னை பேசாம போலீஸ்ல சரண்டராக சொன்னாங்கன்னு, நீ தப்பு பண்ணியானே சொல்லுன்னு, நீ தப்பு பண்ணியா? போதும் திரு, இட்ஸ் ஓவர். நீங்க எல்லாம் வெளியே இருங்க. Thank you. You're welcome. என்னோட லாயர் உங்களை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு. ஒரு தடவை 50 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு பிடிச்சு அதுல 50 கிராம் கூட வெளியே போகாம அப்படியே அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டீங்களாமே. அதோட மார்க்கெட் வேல்யூ தெரியுமா சார்? கோடி கணக்கில் இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டியது. அங்கேயே போய் சேர்ந்துருச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு ஜாக்பாட் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? இப்போ இல்லை, எப்போ கிடைச்சாலும் அதான் பண்ணுவேன். அரசாங்கத்துக்கு எதிரான பொருள் அரசாங்கத்தை போய் சேர்ந்துடும். பிகாஸ் ஐம் எ கவர்மெண்ட் சர்வன்ட். குட், சின்சியர் ஆஃபீஸர். எனக்கு ஒரு சிகரெட் கிடைக்குமா? நோ. இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? நான் பேச மாட்டேன்னு சொன்னா. மிஸ்டர் திரு, கொலை கொள்ளை வன்முறை கடத்தலன்னு இப்படி நிறைய கேஸ் உங்க மேல ஃபைல் பண்ணிருக்கு. நான் ஒருத்தன் உள்ள இருக்கிறதுனால இந்த சமுதாயம் திருந்த போதா இல்ல மாறா போதா? மாறும் திரு. மாறாது சார், எதுவுமே மாறாது. நான் இல்லைன்னா வேற ஒருத்தன் பண்ணுவான். இந்த கொள்ள கடத்தல் எல்லாமே நடக்கும். இத நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவேன் திரு? என்ன உட்காருங்க. சரி திரு, சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உன்னை தனியா விசாரிக்கணும். பிளீஸ் நீ கொஞ்சம் உள்ள இருங்க. ஆல் ரைட், கோ ஹெட். அவங்க சொன்ன குற்றங்கள் மட்டும் இல்ல திரு, சட்டத்துக்கு எதிராக செயல்படுறது, அரசாங்க ஊழியர்ல மிரட்டுறது, கடத்துறது, இந்த மாதிரி கேஸ் கூட நிறைய ஃபைல் ஆயிருக்கு. நீ போதை பொருளை கடத்தி வித்து தான் இவ்வளவு பணமும் சம்பாதிச்சதுக்கு ஆதாரம் பூரா என்னோட ஃபைல்ல இருக்கு. அந்த போதை பொருளை சாப்பிட்டு நாசமா போன இளைஞர்கள், அவங்கள பெத்தவங்க இன்னைக்கு உனக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக கூட்டமா கோர்ட்டு வாசல்ல காத்துட்டு இருக்காங்க. எஸ்கேப் ஆக முடியாது திரு, எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு. இருக்கலாம் சார், இதெல்லாம் கோர்ட்ல செல்லாது. எனக்கு போலீஸ்ல இருந்து அரசியல் வரைக்கும் செல்வாக்கு இருக்கு. அப்படியே நீங்க என்ன உள்ளத்துக்கு போட்டாலும் நாளைக்கு உங்க டிபார்ட்மெண்டே என்ன ரிலீஸ் பண்ணும். எல்லாம் பணம் சார், பணம் பணம் பணம். இருந்தா என்ன வேணா பண்ணலாம், யார வேணா வாங்கலாம். நான் உங்களையும் சேர்த்து வாங்குவேன். உன் பணத்தால யார வேணா விலைக்கு வாங்கலாம். என்ன மாதிரி ஆபீசர் இல்ல? தட்ஸ் நாட் மீ. என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா சார்? நான் சின்ன வயசுல ரத்தத்தை பார்த்தவன். உங்களை மாதிரி எத்தனையோ ஆபீசர்ஸ்க்கு லஞ்சம் கொடுத்துருக்கேன். நான் யாருக்கும் பயந்ததில்லை. இந்த உலகத்திலேயே என் மேல அன்பு காட்டினது ஒருத்தர் தான், மார்டின் ஃபெர்னாண்டஸ், என்னோட பாஸ். இந்த உலகத்துக்கு வேணும்னா அவர் கெட்டவரா இருக்கலாம், ஆனா எனக்கு அவர் ஒரு கடவுள். அதுதான் நானும் சொல்ல வரேன். உன்னோட அகம் வேற, உன்னோட புறம் வேற. உங்க அகம் புறம் ஒண்ணா சொல்லுங்க, சொல்லுங்க சார். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, யார் சார் நல்லவன், யார் நேர்மையா இருக்கா? நான் நீங்க எல்லாரும் தப்பா தான் இருக்கும். It's a bloody selfish world. Well done. நல்லா நடிக்கிற திரு. பணத்தை பத்தியும் பயத்தை பத்தியும் உன்ன மாதிரி அழகா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேற யாராலையும் முடியாது. நீ பணம் பணம்னு பேசுனீங்க, அந்த பணத்தை சேர்க்கும் போது கூடவே பாவத்தையும் சேர்த்திருக்க.
அந்த பாவெல்லாம் சேர்ந்து உன்னை படி வாங்க ஆரம்பிச்சதுன்னா நீ சேர்த்து வச்சிருக்க பணம் உன்னை காப்பாத்தாது திரு. நான் உன்னை கேட்கறேன், நீ சேர்த்து வச்சிருக்கே பணம், அந்த பணத்தால உன்னை விட்டு பிரிஞ்சு போன உங்க அம்மாவை கூட்டுற முடியுமா? இல்ல உன் தங்கச்சியோட பாசம் தான் உனக்கு கிடைக்குமா? உன்னை பிரிஞ்சு போன நண்பர் கிடைப்பாங்களா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தால என்ன மாதிரி பாசி பிடிச்ச ஒரு 10 ஆபீசரை வேணா விலைக்கு வாங்கலாம், ஆனா நல்ல பாசத்தை வாங்க முடியாது, நல்ல அன்பு வாங்க முடியாது, நல்ல நட்பு வாங்க முடியாது. நீ கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து உனக்கே தெரியாம நீ செஞ்ச சில நல்ல காரியங்கள், ஏழைங்களுக்கு உதவுறது, அனாதைகளுக்கு கொடுக்கறது, அப்பதான் உனக்குள்ள ஒரு நல்ல மனுஷா இருக்கான்றத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. உன்னோட அகத்தோற்றம் அதான் உங்க அம்மா நேசிச்சாங்க, அதான் உன் தங்கச்சி நேசிச்சா, அதை பார்க்கத்தான் நானும் ஆசைப்படுறேன். திரு, இந்த புறத்தோற்றம் உனக்கு வேணாம், அழிச்சிரு. உன்னை கோர்ட்ல இன்னைக்கு வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படல, ஒரு நல்ல மனுஷனா பார்க்க ஆசைப்படுறேன். குட் குட், வெரி குட். இந்த சமுதாயம் சுத்தமாகிறது உதவி செய்யணும். யாரும் உனக்கு ஆதரவு வேலை செய்யறாங்க, யாரா இந்த தொழில சம்பந்தப்பட்டிருக்காங்க, ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் சொல்லிடு. அப்படி சொல்லிட்டா உன் தண்டனை குறையும். அரசாங்கத்திட்ட நான் பேசுறேன். யூ மீன் அப்ரூவர்? உன்னை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு, நான் கேட்கற சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. நீங்க சொல்றத நான் செய்யணும்னா உங்க டிபார்ட்மெண்ட்ல சில பேரை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். யாரும் சொல்லால முடியுமா? நிச்சயமா. போதை மருந்து கடத்தலுக்கு உதவி செய்ததாக காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இதில் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையிலும் அதன் சுற்று வட்டாரங்களிலும் போதை மருந்து விற்பது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது. அவரின் இந்த சேவையை பாராட்டி தமிழக அரசு அவரை கௌரவிக்க உள்ளது. சார், தேங்க்யூ சார், இட்ஸ் மை டியூட்டி சார், தேங்க்யூ வெரி மச் சார். கை கொடு. திரு, நீ செஞ்ச இந்த உதவியால போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல பொதுமக்களும் சந்தோஷமா இருக்காங்க. சொல்லு, நான் என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும்? நான் குளிக்கிறதுக்கு கங்கா தீர்த்தம் வேணும், கிடைக்குமா? இந்த சமுதாயத்தில் குற்றங்கள் பல புரிந்திருந்தோம். நான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு அப்ரூவராக மாறி பல குற்றவாளிகளை பிடிக்க இந்த அரசாங்கத்திற்கு உதவி செய்ததற்காக அரசாங்கத்தின் பரிந்துரையின் பேரிலும் கருணை மனு அடிப்படையிலும் குற்றவாளி திருவிற்கு குறைந்தபட்ச தண்டனையாக 7 வருட கடுங்காவல் தண்டனையை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.